ஸ்கிரிப்டில் எழுதின ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே ஆடியன்ஸ் கிட்ட எமோஷன்ஸை கொண்டு வர வைக்கிறதுங்கிறது ஒரு ஸ்கில். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் டேக் ஓகே ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு டேரக்டருக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் பேசிக்காக தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், லொக்கேஷன் ஸ்கவுட்டிங், ஒரு ஆக்டர் கிட்ட எப்படி ஆக்டிங் வாங்குறது, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஒரு நாலேஜை இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய டேரக்டர்ஸோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த வாரம் டேரக்டர் ஸ்பாட்லைட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டேரக்டர் நெல்சன். இவரோட மூணு படங்கள்லையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. அப்படி இவர் படங்களில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன, இவரோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரேக்கிங் பேடோட இன்ஃப்ளூயன்ஸ் இவர் படங்களில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட முதல் படத்தில் கோலமாவு கோக்கிலால் ஒரு ட்ரக் டீல் பண்ணி தான் வந்து அந்த படமே வந்து மொத்தமாக ரிவால்வ் ஆகும். அதே மாதிரி தான் பிரேக்கிங் பேட்லையும் ட்ரக் ஸ்மக்லிங்கை பற்றி தான் அந்த ஒத்த வெப் சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். பிரேக்கிங் பேட்டில் வால்டர் ஒயிட் ஏன் இந்த ட்ரக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் வந்திருக்கும், அதனால் வந்து அவர் இந்த ட்ரக் ஸ்மக்லிங்குள்ளே வந்திருப்பார். அதே மாதிரி நம்ம கோலமாவு கோக்கிலால் பார்த்தோன்னா நயன்தாராவோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்திருக்கும், ஸோ அதனால் இவங்க வந்து இந்த ட்ரக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருப்பாங்க, இதுக்குள்ளே ஒரு மாதிரி வந்து மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரேக்கிங் பேட்டில் வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃபுக்கு இவர் இந்த மாதிரி ட்ரக் பிஸ்னஸில் இருக்காருன்னு தெரிஞ்சு முதல்ல வந்து அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கோலமாவு கோக்கிலாலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமிலி வந்து அப்போஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஜேர்னியில் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்பாங்க. அதே மாதிரி டாக்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்வின் மெல்வின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வின்ஸ் கேரக்டர்ஸ் வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட்டில் சாலமன் கபிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ட்வின்ஸ் கேரக்டர்ஸோட ஒரு ரெசம்பிளன்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா ரெண்டு படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூத்லெஸ் கில்லர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி பீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்து ஹேசன்பர்க் மாஸ்க் போட்டிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் பேட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு, அவர் ஒரு பிரேக்கிங் பேட்டோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கம்பாரிசன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் படத்தில் வில்லனாக வினை பண்ணியிருப்பார், அவரோட ரோலை வந்து பிரேக்கிங் பேட்டில் வர கஸ்ஃபிரின் கேரக்டரோட வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பாரிசன்ஸை வந்து நீங்களால் பண்ண முடியும். இன்னும் இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, மைக் கப்பர் அப்படின்னு சொல்லி. இப்படி நீங்கள் வந்து சொல்லணும்னு போனீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரியுதுன்னா பிரேக்கிங் பேடோட இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட ஒரு படத்தில் மட்டும் இல்லை, அவர் பண்ண மூணு படங்கள்லையுமே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரெண்டாவது பாயிண்ட், பிளாட். இவரோட மூணு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரைம் ஆர் த்ரில்லர் ஜானரை பேஸ் பண்ணி தான் எல்லா படங்களுமே இருந்திருக்கும். அண்ட் இந்த மூணு படங்கள்லையுமே ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த தனி கேரக்டராக போயிட்டு எல்லா மிஷனையும் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மொத்தமாக போய் இந்த மிஷனில் வந்து எப்படி அவங்க சக்சீட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கும். பீஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விஜய் கேரக்டர் தனியாக செயல்பட்டாலுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டமாக படம் பண்ணுறது நெல்சனோட ஒரு ஸ்டைலாகவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மூணாவது பாயிண்ட், டார்க் காமெடி. நெல்சனோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம டார்க் காமெடியை பற்றி பேசாமல் இருந்தோம்னா அது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிடும். அவரோட எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சீரியஸான சீன்ஸில் கூட வந்து ஹியூமரை ப்ளே பண்ணுறதுங்கிறத அவர் ஒரு ஸ்டைலாகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சில இன்டர்வியூஸில் கூட அவர் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான சில சீன்ஸில் கூட, ரொம்ப த்ரில்லராக போகிற சீன்ஸில் கூட வந்து ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி அங்கே வந்து ஹியூமரை ப்ளேஸ் பண்ணுறது கமர்ஷியலாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதை ஒரு ஸ்டைலாக அவர் வந்து ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் ஒரு குவென்டின் டாரண்டினோட ஃபேனும் சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அவரோட படத்தில் சில இடத்துல டார்க்கான டைலாக்ஸ் வர்றதுக்கும் சீனை வந்து பிரேக் பண்ணி ஒரு சீரியஸான சீனில் ஹியூமரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அவரோட படங்கள் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இவரோட படங்களில் ஒரு சில சீனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலமாவு கோக்கிலால் அந்த வேனில் வந்து ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்ணிட்டு போகிற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான சீன் அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, பட் உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமரை வச்சு ப்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி டாக்டரில் மெட்ரோ ட்ரெயின் சீன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆல்வின் மெல்வின்ன்ற அந்த ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும், சிவகார்த்திக் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பார், பட் சட்டலாக வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஒரு கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு பயங்கரமான ஹியூமர் வந்து ஒர்க் ஆயிருக்கும். அந்த சீனை வந்து ஒரு த்ரில்லர் சீனாக பார்த்ததோட ஒரு
ஹியூமர் சீனாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பீச்சில் வந்து அவங்க ஹைட் அவுட் ஆகி வந்து பதுங்கி இருப்பாங்க, அந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமரை வச்சு ப்ளே பண்ணி அந்த பயமே இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹியூமரஸாக வந்து அந்த சீனியை வந்து அவர் டீல் பண்ணியிருப்பார். பட் இந்த மொதல் ரெண்டு படங்களை விட பீச்சில் தான் வந்து கொஞ்சமாச்சும் அவர் சீரியஸாக வந்து படத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பார், பட் அதுவும் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அவரோட ஸ்டைல் வந்து சீரியஸாக எந்த விஷயமும் எடுத்து டீல் பண்ணாமல் சீரியஸான விஷயங்களை கூட ஹியூமரஸாக டீல் பண்ணுறது தான் அவரோட ஸ்டைலாக இருந்திருக்கு. மேபி ஜெயிலர்லேயும் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலு திருப்பி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம் ஜெயிலரில் என்ன ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஃபோர்த் பாயிண்ட், வயலன்ஸ். இந்த வயலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ வந்து நெல்சனுக்கு மட்டும்தான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே அதுவும் எஸ்பெஷலி ரீசன்ட் டைம்ஸில் வந்து யார் யாரெல்லாம் ஹிட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பயங்கரமான ஆக்ஷன் படமும் வயலண்டாக படங்கள் பண்ணி தான் ஹிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், எச் வினோதா இருக்கட்டும், இவங்களோட எல்லா படங்களையுமே வயலன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நெல்சனை சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் தோணலாம், நெல்சன் படத்தில் எவனப்பா வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வயலன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறதால அது கூட ரசிக்கும்படியாக மாறிடுது. அதில் இருக்க அந்த வயலன்ஸ் வந்து நம்மளை பார்க்கும்போது முகம் சுழிக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அகைன் குவென்டின் டாரண்டினோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்டான விஷயங்களை கூட வந்து நம்ம பார்த்து ரசிப்போம். கில்பில்லாம் வந்து ரத்த ஆறு ஓடும், இன்க்ளூரியஸ் பாஸ்டர்ஸில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வயலன்ஸ் சீன் இருக்கும், பட் அதெல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும், லைக் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வயலண்டாக வெற்றிமாறன் படங்களை வர மாதிரி அச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்காது. ஸோ ஒரு சிமிலர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். டாக்டரில் அந்த அருவா வச்சு வெற்ற அந்த ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், பின்னாடி அனிருத் வந்து பயங்கரமாக ஸ்கோர்லாம் பண்ணியிருப்பார் அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை பீஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கையை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, கண்ணை வச்சு சுடுறதுன்னு சொல்லி ஃபுல் வயலன்ஸில் தான் வந்து டீல் பண்ணியிருப்பார். பட் அது எதுவுமே நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ வயலண்டாக தெரியலை அப்படிங்கிறது தான் அழகே. ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரொட்டாகனிஸ்ட். இவரோட மூணு படங்கள்லையும் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பெருசாக இவரோட ஹீரோஸ் வந்து சிரிக்க மாட்டாங்க. ஈவன் கோலமாவு போக்கில்லால் நயன்தாரா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சிரிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. மூணு பேருமே வந்து அதே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அதை எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போய் அவங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு அது தேவையில்லை நினச்சிட்டாங்கன்னா அதிக கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மூணு கேரக்டர்ஸுமே இருக்கும். ஸோ இப்படி ஒரு அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிறதால ஜெயிலர்லேயும் ரஜினிகாந்த் கேரக்டர் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ இவர் சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு தான் வந்து அந்த மிஷனுக்குள்ளே இறங்கி சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது இவரோட படங்களை பார்க்கும்போது ஒரு பேட்டர்னாக தெரியுது. ஜெயிலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய ஸ்டார் கேஸ்ட்டாக இருக்குது. மேபி அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் கேஸ்ட்டோட ஒரு கும்பலாக சேர்ந்து ஒரு குரூப்பாக போய் ஒரு மிஷனை வந்து அவங்க ஃபன்னியாக போய் டீல் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது பயங்கரமாக இருக்குது. பட் மோகன்லால்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. சிவராஜ்குமார் தான் வந்து வில்லன், ப்ராப்பர் வில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி சிவராஜ்குமாருக்கு அப்போ இந்த படத்தில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாக வந்து டாக்டரில் வந்து வினை ப்ளே பண்ண மாதிரி தான் அவரோட ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த் பாயிண்ட், இவரோட படங்களில் வரக்கூடிய செகண்டரி கேரக்டர்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு புது டைமென்ஷனை கொடுத்து ஒரு புது ஃப்ளேவர் அவரோட படங்களில் ஆட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஐரனியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ப்ளே பண்ணியிருப்பார். நீங்கள் பீஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீவிரவாதின்னு சொல்லி அவரை குள்ளமாக காட்டுறதா இருக்கட்டும், ஆல்சோ நீங்கள் பீஸ்ட், டாக்டர், கொக்கோ இந்த மூணு படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லேயோட கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. லைக் நார்மலாக யூஸ்வல் டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கிராக் பண்ணி கமர்ஷியலாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அவரோட படங்களில் ஒரு புது ஃப்ளேவரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். செவன்த் பாயிண்ட், நெல்சன் கலர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தோன்னா அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கும். அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பீஸ்ட்டை நீங்கள் சும்மா இப்போ கூட போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒர்க் போகுது, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்றத மைண்டில் வச்சு இந்த கலர்ஸில் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோலமாவு கோக்கிலால் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்போ வந்து அவங்க அந்த ஒரு சீரியஸான ஒரு மூட்குள்ளே இறங்கினாங்களோ அப்போதுலேருந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டோனுக்கு போகிற மாதிரி நம்மளால் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஈவன் டாக்டரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த கேரக்டரே வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளான காமான கேரக்டராக தான் வந்து சிவகார்த்தியின் கேரக்டர் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ப்ளூ ஓரியன்டாக வந்து அந்த படம் ஃபுல்லாக நிறைய இந்த ப்ளூ டின்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பீஸ்ட் வந்து ரொம்ப கமர்ஷியலாக எல்லா கலர்ஸும் மேஜராக யூஸ் பண்ணி கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. மேபி அதுவே கூட
கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டேரக்டரோட ஸ்டைலை கைமீறி போகும்போது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சின்ன ரீசன்ஸாக இருக்கலாம். பாப்போ ஜெயிலர் வரும்போது அதில் எந்த மாதிரி கலர்ஸில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது. 8th point, காம்போசிஷன். இவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஷாட்ஸை வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியும். டாக்டராக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், இவரோட படங்களில் ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இவர் வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரூம்க்கு வந்து ஹெட் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக விட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் வந்து அதை ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார், எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஜியோகிரஃபியும் நான் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் வந்து நிறைய ஹெட்ரூம் விட்டு அந்த படத்தோட மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் பீஸ்டில் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் சிமெட்ரிக்கல் ஷாட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பீஸ்ட்லேயும் டாக்டர்லேயும் நிறைய ஷாட்ஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஷாட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இவரோட மொதல் ரெண்டு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். பெருசாக வந்து கேமரா வந்து மூவ்மெண்ட்டில் இருக்காது, கேமரா ஒரு இடத்துல வச்சு ஸ்டாட்டிக் ஷாட்டாக நிறைய ஷாட் வந்து எடுத்திருப்பாங்க. பட் பீஸ்ட்டில் ஆப்வியஸ்லி வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு மேஜரான ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது சினிமேட்டிக்காக ஒரு டேரக்டர் அவர் நினைக்கிற ஸ்டைலில் எடுக்க முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் வரும்போது பீஸ்ட்டில் வந்து கேமரா மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும், அதை நம்மளே எவிடெண்டாக பார்க்க முடியும். அண்ட் இதுவே அவரே நிறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயம் தான், அவருக்கு வந்து ஸ்டாட்டிக் ஷாட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து அவருக்கு லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸ் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ப்ரைமரி லென்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல அவரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் படங்களில் நம்ம மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லென்ஸில் வச்சு ஷூட் பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். பட் நார்மல் ஆடியன்ஸாக நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா இது என்ன லென்ஸில் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சினிமோட்டோகிராஃபரோட பார்வையிலிருந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரியான மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளால் பிக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் பாயிண்ட், மியூசிக். இவரோட மூணு படங்கள்லையுமே ஒரு அனிருத்தோட தான் காம்பினேஷனில் படம் பண்ணியிருக்காரு. மூணு படங்கள்லையுமே மியூசிக் வந்து வேறு லெவல் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்பம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக அந்த படத்துக்கு கிரியேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இவர் ஒரு ஸ்டைலாகவே வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சாங்ஸை யூஸ் பண்ணுறதை வச்சிருக்காரு. அதுலேயே என்ன தெரியுதுன்னா இவருக்கு படங்களுக்கு நடுவில் சாங்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்கல, பட் ஸ்டில் சாங்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனல் மீடியலாக இருக்குன்றதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன படமோ பண்ணிடுறாரு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகேயனை வந்து அந்த மேக்கிங் வீடியோக்குள்ளே கொண்டு வந்து அனிருத்தோட சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் அந்த லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து பீஸ்ட்டுக்கும் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நெல்சன் வந்து நேச்சுரலாகவே டிவி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதால அவருக்கு வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை ஈஸியாக செல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவரோட படங்கள் எல்லாமே ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு நல்ல ஹைப்பை வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவருக்கு எந்த ஐடியா ஆடியன்ஸை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும் அப்படின்னா அவரால் வந்து அந்த பல்ஸை வந்து பிடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஈவன் பீஸ்ட் கூட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பட் பீஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஐடியாவாக வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக ஒரு சூப்பரான விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த படத்தில் வந்து லைட் லைட்டாக தப்பான விஷயங்கள் அந்த படத்தை ஓவராலாக வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகாமல் போச்சுன்னு நம்ம சொல்லலாம். பட் ஓவராலாக அதுவுமே வந்து ஒரு நல்ல படம் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ ஓவராலாக நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததில் இந்த மூணு படங்களில் எங்களால் வந்து இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து பிக் பண்ண முடிஞ்சுது. இதை தாண்டி நாங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டேரக்டர் ஸ்பாட்லைட்டில் வேறு எந்த டேரக்டர்ஸோட மூவிஸ்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜெயிலர் படம் எந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் வரும், ஒரு பீஸ்ட் மாதிரி வந்து கமர்ஷியலாக ட்ரை பண்ணுவாரா, இல்லை அவரோட ஸ்ட்ராங் ஜோனான இந்த கோலமாவு கோக்கிலா டாக்டர் மாதிரி வந்து டார்க் ஹியூமரை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு படங்களில் என்ன விஷயங்கள் சிக்னிஃபிகண்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா, பை பை.